சூரியன் ஒரு கிரகத்திடம் இரண்டு விதமான காரங்கள் உள்ளது. சூரியன் அரசு வெகுமதிக்கும் காரகன், அரசு தண்டனைக்கும் காரகன். சந்திரன் தெளிவான மனநிலைக்கும் காரகன், தெளிவற்ற மனநிலைக்கும் காரகன். செவ்வாய் மிகச்சிறந்த தைரியசாலிக்கும் காரகன், மிகவும் பயந்த கோழைக்கும் காரகன். புதன் மிகச்சிறந்த கணக்கு அறிவுக்கும் காரகன், கணக்கறிவு இல்லாமைக்கும் காரகன். அதாவது புத்திசாலிக்கும் புதன் தான், புத்தி இல்லா தன்மையை ஏற்படுத்தக்கூடியதும் புதன் தான். அடுத்தது குரு குழந்தை பிறப்பிற்கும் காரகன், குழந்தை பிறப்பு மறுப்பிற்கும் காரகன். சுக்கிரன் அழகுக்கும் காரகன், அழகற்ற தன்மையை குறிக்கக்கூடிய கிரகமும் சுக்கிரன் தான். சனி நீண்ட ஆயுளுக்கு காரகன், குறைந்த ஆயுளுக்கும் அவர்தான் காரகன். ராகு வெளிநாட்டு தொடர்புக்கு காரகர், வெளிநாட்டு தொடர்பின்மைக்கும் காரகர். கேது ஞான காரகனும் கேதுவே, ஞான சூன்யமும் கேதுவே. ஒரு கிரகம் எப்படி இரண்டு விதமான தன்மைகளை கொண்டிருக்கிறது? ஒன்னு சுபத்தன்மை அல்லது அசுபத்தன்மை. எப்படி ஏற்படுகிறது? பாவ தொடர்புகளின் மூலம். 8:12 பாவம் தொடர்பு கொண்டால் அந்த கிரகம் அசுபத்தன்மையை அடைகிறது. ஆக ஒரு கிரகம் தான் தொடர்பு கொண்ட பாவங்களை வைத்தே நன்மையோ தீமையோ செய்கிறது என்பதுதான் தேவசார ஜோதிடத்தின் முக்கியமான அம்சம். கிரகம் என்பது ஒரு கை, பாவம் என்பது ஒரு கை, இரண்டையும் தட்டினால் வரக்கூடிய ஓசை என்பது பலன்கள். அதுவே தசாபுக்தி. தேவசார ஜோதிடத்தில் ஒன்னாம் பாவமாகிய உயிர்த்தன்மை லக்னபாவம் அதான உயிர். எல்லா ஜோதிடமும் அதைத்தானே சொல்லுது. ஒன்னாம் பாவமாகிய உயிர்த்தன்மை, ஐந்தாம் பாவமாகிய இயற்கை கொடுத்த உடல். ஐந்தாம் பாவங்கிறது இயற்கை, ஆக இயற்கை கொடுத்த உடல். ஒன்பதாம் பாவமாகிய நம்மை படைத்த கடவுள். இங்க கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. 1, 5, 9 தர்ம திரிகோணம். இங்க நிறைய ஜோதிடர்கள் சொல்லிக்கிறேன், நிறைய பேர் நான் ஊர் ஊரா சுத்தி பார்த்தேன். திரிகோணம்னா 1, 5, 9 மட்டும் தான் தெரியுது, மற்றதெல்லாம் எதுவுமே தெரியறது இல்ல. நம்ம தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. நாம் படைத்த கடவுளை கொண்டு மனிதன் சண்டை செய்து கொள்வது மிகவும் வேதனையான செயல். நம்மை படைத்த கடவுளை பற்றி சிந்தித்தால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அடுத்தது ஜோதிடம் பற்றிய சமுதாய விழிப்புணர்வு தேவை. ஜோதிடம் பற்றிய அனைத்து மக்களின் பய உணர்வை போக்க வேண்டியது தேவசார ஜோதிடர்களாகிய நமது கடமை. உதாரணமாக சனி பெயர்ச்சி, 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி, ஜென்ம சனி, பாத சனி, இன்னும் நிறைய சனி இருக்கு. தனுசு ராசிக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளவுதான். எல்லாத்தையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஜாதகருக்கு ஏற்படுவது போல் கோடிக்கணக்கான ஜாதகர்களில் ஒருவருக்கு கூட ஏற்படாத போது எப்படி தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்கும் பிரச்சனை ஆரம்பிக்கும், வெறேச்சனை ஆரம்பிக்கும்? பதில் வேணும் இல்ல? நிறைய டிவியில அழகழகா பேசுறாங்க. நல்லா ஜோதிடம்னா என்னன்னு கத்துக்காதவங்க, என்னன்னு தெரியாதவங்க எல்லாம் போய் டிவியில உட்கார்ந்துக்கிட்டு நான் ஜோதிடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் 5 பேர் வட்டமேஜ மாநாடு போட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு வாங்க, எங்க ஆசான் கிட்ட வந்து கொஞ்சம் படிச்சுக்கங்க, படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் உட்கார்ந்து பேசுங்க, நல்லா பேசலாம். மறுபடியும் சொல்றேன், கோடிக்கணக்கான மக்களில் ஒரு ஜாதகருக்கு ஏற்படும் பலன்கள் போல இன்னொரு ஜாதகருக்கு ஏற்படுவதில்லை. அப்படி இருக்க எப்படி கிரக பெயர்ச்சிக்கு துல்லியமான பலன்கள் சொல்ல முடியும்? முடியும். தேவசார ஜோதிடத்தை கொண்டு ஒரு ஜாதகருக்கு ஜாதகம் கணித்து வைத்திருந்தால், தேவசார ஜோதிடத்தை கொண்டு ஒரு ஜாதகம் கணித்து வைத்திருந்தால் கிரக பெயர்ச்சிக்கு துல்லியமான பலன்கள் சொல்ல முடியும். தேவசார ஜோதிடத்தில் 8:12 பாவம் உபநட்சத்திராதிபதி யாரோ
அவரின் சாரத்தில் ஒரு கிரகம் செல்லும்போது அந்த கிரகத்தின் தன்மைக்கு ஏற்றார்போல் தசாபுத்தியும் வலுவில்லாத நிலையில் தீமையான பலன்கள் ஏற்படும். அவ்வளவுதான். தேவசான ஜோதிடத்தில் சந்திரன் எப்படி பயிற்சி ஆகின்றதோ அதுபோலத்தான் மற்ற கிரக பயிற்சியும். ஒரு சில ஜோதிடர்கள் என சொல்லிக் கொள்பவர்கள் லேகியம், யந்திரம், பிரமீடு, மாந்திரீகம் என பொதுமக்களின் அறியாமையை பயன்படுத்தியும் மக்களிடம் அச்சத்தையும் பயத்தையும் விதைத்தும் பரிகாரம் என்ற முறையில் ஜோதிடர்களை இழிவாக எண்ணும் வகையில் செயல்படுவது வேதனைக்குரிய செயல் என உணர்ந்து காலம் அடுத்த பரிணாமத்தை நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஜோதிடர்கள் என கூறும் நீங்களும் தயவு செய்து தேவசார ஜோதிடத்தை முழுமையாக கற்று மக்களின் அச்சம் போக்கி சமுதாய உலக மக்கள் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த வேண்டுமாய் தங்கள் பொற்பாதம் பணிந்து கேட்டுக் கொள்கிறேன். மூட நம்பிக்கைகளை தகர்த்தறிந்து மக்களின் இயல்பான வாழ்வை நல்லொழுக்கத்துடன் வாழ வழி சொல்லுவோம். விஞ்ஞான வளர்ச்சியில் நம் தேவசார ஜோதிடம் பங்கு கொண்டு தன்னாலான ஆக்கமும் ஊக்கமும் நம்பிக்கையும் வளர்க்கும் என இந்த தேவராஜ் அவர்களின் தேவசார ஜோதிட மாநாட்டில் உறுதிமொழி ஏற்போம். எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் சஞ்சாதகத்தை முதலில் சரியாக கணிக்க தெரிந்து தனக்கு முதலில் சரியான பலன்கள் சொல்ல தெரியணும். அதையே அவர் அனுபவிச்சும் பார்க்கணும். அப்பதான் அவர் ஒரு முழுமையான ஜோதிடராக ஆக முடியும். தேவசார ஜோதிடத்தை கொண்டு ஒரு மாணவன் எந்த துறையை நோக்கி படித்தால், எந்த துறையை நோக்கி கல்வி கற்றால் சிறப்பான எதிர்காலம் கிடைக்கும் என உறுதியாக சொல்ல முடியும். ஒரு ஜோதிடர் டிவியில பலன் சொல்றார். என்னன்னு தனுசு லக்கணம். நன்றி. ஒரு ஜோதிடர் டிவியில பலன் சொல்றார். தனுசு லக்கணம் அஞ்சுல செவ்வா இருக்குது, ஆண் வாரிசு இருக்காதுன்னு சொல்றாரு. அவர் கேட்டவர் சொல்றாரு, இல்ல எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அப்படின்னு. அப்படின்னா குரு பாக்குறாரு, அதனாலதான் ரெண்டு பசங்க இருக்குது. நீங்க இருந்தாலும் ராமேஸ்வரம் இங்க எல்லாம் போயிட்டு வந்துருங்க. ஒரு விஷயத்தை மலுப்பி காரணம் காட்டுவது எப்படி ஜோதிடம் ஆகும்? ஜோதிடம்னா இதுதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும் அப்படின்னு கரெக்டா சொல்லணும். மலுப்பி கிரகம் பாக்குது, அது பாக்குது அப்படின்னு ஏன் சொல்றீங்க? கொஞ்சம் கத்துக்குங்க, வாங்க தயவு செஞ்சு. மொத்தத்தில் இப்படி சொல்றதுக்கு ஜோதிடம் கற்க தேவையில்லை. வேப்ப நிலையை கையில வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று சொல்லலாம், மொத்தத்தில் ஏதோ ஒன்று நடந்துடும். நான் ஜோதிட சம்பந்தமான எந்த ஒரு புஸ்தகத்தையும் படிப்பதில்லை. ஏன்னா என் குருநாதர் ஜோதிடம் என்றால் என்ன என எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டார். இப்பொழுது ஜோதிடம் சம்பந்தமாக எழுத சொல்லுகிறார். தன்னுடைய மாணவர்களை தனக்கு மேலாக தாங்கி பிடிக்கின்றார். இந்தியாவில் எந்த ஒரு ஜோதிட ஆசிரியரும் செய்யாத செயல் இது. இதுதான் தன் மாணவர்களை தனக்கு மேல் உயர்த்துவது. என்னிடம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வரும் அனைவரும் என்ன சொல்றாங்க, 5 வருஷமா 10 வருஷமா ஜோதிடம் படிச்சேன், பலன் சொல்ல தெரியலன்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டா, கணக்கு போட்டு தான் கத்துக்கிட்டோம். தேவசார ஜோதிடத்தை கொண்டு ஒருவருடைய திருமண தேதியை துல்லியமாக குறிக்க முடியும். 7ஆம் பாவ உபநட்சத்திராதிபதி செயல்படும் போது 7ஆம் பாவ உபநட்சத்திராதிபதியின் சாரத்தில் தனக்கு சாதகமான நட்சத்திராதிபதி செல்லும் காலத்தில் திருமணம் நடைபெறும். வெரி சிம்பிள், ரொம்ப சாதாரணம். குழந்தை எப்போது பிறக்கும்? 5ஆம் பாவ உபநட்சத்திராதிபதியின் சாரத்தில் அந்த பாவத்திற்கு சாதகமான உபநட்சத்திராதிபதி செல்லும் காலத்தில் தசாபுக்தி வழிவிடும் பொழுது குழந்தை பிறக்கும். ரொம்ப சுலபமா சொல்லிடலாம். தேவசார ஜோதிடம் கொஞ்சம் தயவு செஞ்சு கத்துக்கங்க. கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயா சொல்ல முடியும். அடுத்தது கடைசியா முடிச்சிடுறேன். ஒரு குழந்தை பிறக்கும் போதே இறப்பும் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த இறப்பை கணிப்பவனே கவனிப்பவனே ஜோதிடன். நான் ஜோதிடன், நாம் அனைவரும் ஜோதிடன், தேவசார ஜோதிட முறையை கற்ற அனைவரும் ஜோதிடன். பாரம்பரிய ஜோதிடம் முழுமையாக கற்று ஆராய்ச்சி செய்து பார்த்ததில்
உள்ள குறைகள் நிறைகள் அனைத்தும் தேவசார ஜோதிடம் கற்றபின் அனைத்தும் விளக்கமாக புரிந்தது. தேவசார ஜோதிடர்களாகிய நாங்கள் சமூக வளர்ச்சியோடு பின்னி பிணைந்து செல்பவர்கள். எங்களிடம் ஜாதகம் பார்க்க ஒருவர் வந்தால் அவருக்கு 8 மணி 2 பாவ உபநட்சத்திராதிபதியின் தசைப்பு தசாபுத்தி நடைபெற்றாலும் கூட அந்த 8 மணி 2 பாவங்களை உடைத்து உள்நோக்கி தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்வது எப்படி என சொல்லிக் கொடுக்கின்றோம். மிக மிக சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறேன். என்ன பண்ண ஜோதிடர் ஆகிட்டேன். தேவசார ஜோதிடத்தை கற்றபின் நான் ஜோதிடர் ஆகிவிட்டேன். தேவசார ஜோதிடத்தை கொண்டு உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஜோதிடம் சொல்ல முடியும். உலகில் உள்ள அனைத்து விஷயங்களுக்கும் செய்திகளுக்கும் செயல்களுக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நடைபெற போகின்ற அனைத்து விஷயங்களையும் ஆராய்ச்சி செய்ய முடியும். அறிவு சார்ந்த விஷயத்தை அறிவுடைய செயல்பாட்டை அறிவித்து கூற முடியும் என்றால் மிகையில்ல. பொதுவாக தேவசார ஜோதிடம் என்ன சொல்கிறது? மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். மனித உடல் ஒரு அற்புதமான தொழிற்சாலை. தேவசார ஜோதிடத்தை கொண்டு தன்னைத்தானே உற்று நோக்கினால் பல பல அற்புதங்களை காண முடியும். சமூக சமுதாய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது தேவசார ஜோதிடம். தேவசார ஜோதிடத்தில் ஒரு பாவ செயலை போல் மற்ற பாவ செயல்கள் இருக்காது. எங்களிடம் நியூமாலஜி, ஜெம்மாலஜி, வாஸ்து, பெயரியல், உச்சரிப்பு ஜோதிடம் அனைத்து ஜோதிட முறைகளையும் உள்ளடக்கியதுதான் நம் தேவசார ஜோதிடம். டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு செல்வதும் இல்லை. பாரம்பரிய முறையில் பார்க்கும் நட்சத்திர பொருத்தம், செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், இதனால் எந்த பயனும் இல்லை. ரொம்ப பேசிட்டேன் ரைட்டு. என்னை ஒரு முழுமையான ஜோதிடராக உருவாக்கிய நம் குருநாதர் ஏ தேவராஜையா அவர்களையும், என்னுடைய ஜோதிட ஆராய்ச்சிக்கு முழு உறுதுணையாக இருக்கும் என் மனைவியையும், நல்ல ஆலோசனைகள் கூறி உற்சாகப்படுத்தும் எங்களுடைய மாணவர்களையும் மற்றும் தேவசார ஜோதிட பயிற்சி பெற்ற அனைத்து மாணவர்களையும் வணங்கி எனக்கு இந்த தேவசார ஜோதிட மாநாட்டில் பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது பல தடவை நீங்க கை தட்டியும் அவர் முடிக்கலன்னா அவ்வளவு உணர்ச்சி பூர்வமா பேசுறாரு. எப்பவுமே உணர்ச்சி பூர்வமா பேசுறவங்கள நம்ம கடல் அலை போல் வந்துகிட்டு இருக்கிற அலையை தடுத்து நிறுத்த முடியாது. ஆகையினால மிக மிக சுவையாகவும் சிறப்பாகவும் கருத்து செறிவோடு பேச அவருக்கு நன்றி, நன்றி, நன்றி. அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டு. சூப்பர். இப்பொழுது நமக்கெல்லாம் அறுசுவை உணவளித்த ரமா கேட்டரிங் திரு எம் முத்துக்குமாரசாமி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்துவார்கள். பலத்த கைதட்டு. நன்றாக அறுசுவை. பேஜ் நம்பர் 202 மலர்ல அவருடைய விலாசம் இருக்கு. விருப்பப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். இப்பொழுது பட்டமளிப்பு விழா. மாணவர்கள் தயவு செய்து பேரை நான் கூப்பிடுறது மாநாட்டு மலரில் 241 பக்கத்தில் இருக்கும் வரிசை கிரமப்படி மாணவர்கள் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலில் திரு சி வேணுகோபால் சென்னை. ராகு காலத்துக்கு முன்ன முடிக்கணும்னு பாக்குறோம், அதனால தயவு செய்து சீக்கிரம் வந்து சேர்ந்தீங்கன்னா நன்றாக இருக்கும். இப்படி வாங்க சார். சார் வேணுகோபால் இப்படி வந்து அப்படி போயிடலாம். பிளீஸ் யூ கம் தி சைட். எம் சுப்பிரமணியன். 4 பேர் மேடைக்கு வாங்க. வருஷங்கள் படி சி வேணுகோபால். திரு சி வேணுகோபால் ஒரு பலத்த கைதட்டு. சார் ஐகாஸ்ல எல்லாம் நல்லா பேசுவாங்க. ஏ ஒருத்தர் கூட கைதட்ட மாட்டேங்கிற பட்டமளிப்புன்னா அவங்களுக்கு ஒரு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்க வேண்டாமா? சர்டிபிகேட் படிச்சு கொடுங்க. இல்ல என்கிட்ட கொடுங்க. தயவு செஞ்சு என்கிட்ட கொடுங்க. முத்து ராஜா. துண்டு வெளியே எடுங்க. மிஸ்டர் எம் சுப்பிரமணியன். மிஸ்டர் எஸ் முகிலன்.
திரு காசிராஜன், காசிராம், திரு எம் சுப்பிரமணியன், எம் சுப்பிரமணியன், திரு முகிலன், அடியில் வச்சிருங்க முகிலன், முகிலன் குணசேகரன், ஏ குணசேகரன், வணக்கம் வணக்கம், வாங்க திரு ஏ ஆசை தம்பி, கிருஷ்ணமூர்த்தி, திரு ஆசை தம்பி, திரு சம்பத்குமார், திரு கோவிந்தசாமி, திரு எம் ராமச்சந்திரன், பேரு சார் கோவிந்தசாமி, திரு ராமச்சந்திரன், திரு விஜயபாஸ்கர ரெட்டி ராமச்சந்திரன் அவரு, விஜயபாஸ்கர் ரெட்டி, திரு டி விஜயபாஸ்கர ரெட்டி,